மறைந்த பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் பெயரில் இதுவரை அளிக்கப்பட்டு வந்த விருதுக்கு திடீரென்று தயான்சந்த் அவர்களின் பெயரை சூட்டி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியில் இடம்பெற்றுள்ள சுப்பிரமணிய சுவாமி ஒரு கருத்தை சொல்லுவார், ராஜ்நாத் சிங் ஒரு கருத்தை சொல்லுவார், வெங்கையா நாயுடு ஒரு கருத்தை சொல்லுவார், அமித்ஷா ஒரு கருத்தை சொல்லுவார். இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர்கள், பல வேஷம் போடக்கூடியவர்கள், அவர்கள் வாக்கு வங்கிக்காக எந்த நாடகத்தையும் துணிந்து நடத்துவார்கள். ஆகவேதான் தமிழ்நாட்டில் ஒரு வேடம், கர்நாடகாவில் ஒரு வேடம் என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களை ஏய்ப்பதற்காக முயற்சிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை இழிச்சவாயர்களாக கருதுகிறார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவின் நாடக அரசியலுக்கு தமிழக மக்கள் பலியாக மாட்டார்கள். அந்த உண்ணாவிரத மேடையில் பேசிய பாஜக மாநிலத்தலைவர் அண்ணாமலை, பாஜகவை யார் கொச்சைப்படுத்தினாலும் அவருடைய பிசினஸின் அடிப்படையில் கை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது கருத்து எப்படி? இதுதான் ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். இதுதான் பிஜேபி. மாற்று கருத்து சொல்லக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது. அப்படி சொன்னால் செய்தால் அவர்களை நாங்கள் இதுபோல அச்சுறுத்தல் செய்வோம் என்று வெளிப்படையாக பேசுகிறார்கள். இதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கான ஹாக்கி அணியில் தலித் பெண்கள் அதிகம் இடம்பெற்றதால்தான் அந்த அணி வெற்றி பெறவில்லை என்று உத்தரப்பிரதேசத்தில் வந்தனா கட்டாரியாவின் கிராமத்தில் சாதி வெறியர்கள் வெடிவெடித்து கொண்டாடியிருக்கிறார்கள். சாதியின் ஆதிக்க போக்கை, வக்கிரத்தை, அநாகரிகத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், அரங்கேற்றியிருக்கிறார்கள். இந்திய ஒலிம்பிக் சங்கம் மற்றும் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் இந்த நடவடிக்கையை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு சில கோரிக்கைகளுக்கான மனுக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வழங்கியிருக்கிறோம். அத்துடன் விடுதலை சிறுத்தைகள் நீண்ட நாள் கோரிக்கையாக ஸ்டேட் எஸ்சி கமிஷன் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தோம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார். அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்தோம். இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில், ஒன்றிய அரசின் பட்டியலில் தமிழகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் சீர்மரபு பிரிவை சார்ந்த ஒரு சாதி இடம்பெறவில்லை, ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதனால் மத்திய அரசு நடத்துகிற, ஒன்றிய அரசு நடத்துகிற கல்வி நிறுவனங்களிலும் தொழில் நிறுவனங்களிலும் இடஒதுக்கீட்டு பயனை அவர்களால் பெற இயலவில்லை. ஆகவே தமிழகத்தை சார்ந்த, இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சில சாதிகளின் பெயர்கள் ஒன்றிய அரசின் பட்டியலில் இணைக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் சேர்வை, அன்சார், ஆயுத வைசியர், சௌத்ரி, கல்லர்குல தொண்டமான், கன்னடிய நாயுடு, கற்பூர செட்டியார், காசுக்கார செட்டியார், கொங்கு வைஷ்ணவர், குடிகார வெள்ளாளர், வெள்ளாளர் மூன்று மண்டல 84 ஊர் சோழிய வெள்ளாளர், ஊற்று வடநாட்டு வேளாளர், வளநாட்டு வேளாளர், ஓபிஎஸ் வெள்ளாளர், பையூர் கோட்டை வேளாளர், கத்திக்காரர், ஷேக் சுந்தரம் செட்டி, சையத் உத்திரகுல சத்திரிய நாயக்கர், உரிக்கார நாயக்கர், வேளார், இந்த சாதிகள் பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசின் பட்டியலில் இவை இடம்பெறவில்லை. அதேபோல் சீர்மரபு சமூகத்தை சார்ந்த சேர்வை, திருச்சி, கரூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மட்டும் அழைக்கப்படுகிற அந்த சேர்வை என்கிற சாதியும் ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெறவில்லை. இதனால் அவர்கள் இடஒதுக்கீட்டு பெயரை ஒன்றிய அரசின் நிறுவனங்களில் பெற இயலாத நிலை உள்ளது.
எனவே தமிழக அரசு இந்த விடுபட்டு போன சமூகங்களின் பெயர்களை ஒன்றிய அரசின் பட்டியலில் இடம்பெற செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி இருக்கிறோம். அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அமைப்புகளில் தலைவர் பதவிகளுக்கு நேரடி தேர்தல் நடத்த வேண்டும். கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறையை ரத்து செய்ய வேண்டும். அதற்குரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு சமூக நீதி அரசு. சமூக நீதிக்காக அரை நூற்றாண்டுக்கு மேலாக போராடி வருகிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாடு அறியும். அந்த வகையில் அண்மையில் பாடப்புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள தலைவர்களின் பெயர்களில் பின்னொட்டாக சாதி பெயர்கள் இருப்பதை நீக்கி அரசாணை பிறப்பித்திருப்பது வரவேற்க தகுந்தது. அதை மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இதற்கு முழுமையான ஒத்துழைப்பை தமிழக மக்கள் வழங்க வேண்டும். மறைந்த தலைவர் பெருமக்களின் பெயர்களில் சாதி பின்னொட்டாக இருந்தால்தான் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்கிற வாதம் அபத்தமானது. சாதி பெயர் இல்லாமலும் தலைவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். அவர்களின் திருவுருவப் படங்களோடு தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிடும்போது, பாடப்புத்தகங்களில் பதியும்போது அடுத்து வருகிற தலைமுறைக்கு சாதி பின்னொட்டு தேவைப்படாமல் போய்விடும். எனவே அந்த தலைவர்களின் அடையாளத்திற்காக சாதி தேவை என்கிற வாதம் குதர்க்கவாதம், சமூக நீதிக்கு எதிரான வாதம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதிவு செய்கிறது. அந்த கோரிக்கை மனுவை கவனமாக படித்தார், பரிசீலிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். மோடி அரசின் இந்த அணுகுமுறை அநாகரிகமான ஒரு அணுகுமுறை. மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பெயரில் இதுவரை அளிக்கப்பட்டு வந்த விருதுக்கு திடீரென்று தயான்சந்த் அவர்களின் பெயரை சூட்டியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவருடைய பெயரிலே விருது வழங்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அவரை சிறப்பிக்க வேண்டும் என்பதிலே யாருக்கும் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. அதை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதற்காக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் ராஜீவ்காந்தி என்கிற அடிப்படையிலே மட்டும் அதை அணுகுவது தவறு. அவரும் பிரதமராக இருந்து பணியாற்றியவர். அவர் பெயரில் அளிக்கப்பட்ட விருது தொடர வேண்டும். இத்தகைய அநாகரிகமான அரசியலை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். அவர்கள் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் அல்ல, பல வேடம் போடக்கூடியவர்கள். ஒரே கட்சியில் பல தலைவர்கள் ஒரு பிரச்சனையில் பல கருத்துக்களை சொல்லுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இடம்பெற்றுள்ள சுப்பிரமணிய சுவாமி ஒரு கருத்தை சொல்லுவார், ராஜ்நாத் சிங் ஒரு கருத்தை சொல்லுவார், வெங்கையா நாயுடு ஒரு கருத்தை சொல்லுவார், அமித்ஷா ஒரு கருத்தை சொல்லுவார். இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர்கள், பல வேஷம் போடக்கூடியவர்கள். அவர்கள் வாக்கு வங்கிக்காக எந்த நாடகத்தையும் துணிந்து நடத்துவார்கள். ஆகவேதான் தமிழ்நாட்டில் ஒரு வேடம், கர்நாடகாவில் ஒரு வேடம் என்று பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களை ஏய்ப்பதற்காக முயற்சிக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை இளிச்சவாயர்களாக கருதுகிறார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவின் நாடக அரசியலுக்கு தமிழக மக்கள்
பலியாக மாட்டார்கள் அந்த உண்ணாவிரத மேடையில் பேசிய பாஜக மாநிலத்தோட அண்ணாமலை பாஜகவை யார் கொச்சைப்படுத்தினாலும் அவருடைய பிசினஸின் அடிப்படையில் கை வைப்போம் அப்படி சொல்லி இருக்காரு இது கருத்து எப்படி பாக்கறீங்க இதான் ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் இதுதான் பிஜேபி மாற்று கருத்து சொல்லக்கூடாது விமர்சனம் செய்யக்கூடாது அப்படி சொன்னால் செய்தால் அவர்களை நாங்கள் இதுபோல அச்சுறுத்தல் செய்வோம் என்று வெளிப்படையாக பேசுகிறார்கள் இதை நாட்டு மக்கள் புரிந்துகொள்ள வேண்டும் பெண்களுக்கான ஹாக்கி அணியில் தலித் பெண்கள் அதிகம் இடம் பெற்றதால் தான் அந்த அணி வெற்றி பெறவில்லை என்று உத்தரப்பிரதேசத்தில் வந்தனா கட்டாரியாவின் கிராமத்தில் சாதி வெறியர்கள் வெடிவெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள் சாதியின் ஆதிக்க போக்கை வக்கிரத்தை அநாகரிகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அரங்கேற்றி இருக்கிறார்கள் இந்திய ஒலிம்பிக் சங்கம் மற்றும் சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் இந்த நடவடிக்கையை வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது இதுவரையில் அவர்கள் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றிருந்து இந்த ஆண்டு அது தவிர்க்கப்பட்டிருந்தால் கூட அந்த விமர்சனத்திலே ஒரு அர்த்தம் இருக்கிறது இதுவரையில் பெண்கள் ஹாக்கி அணியினர் அப்படி எந்த பதக்கத்தையும் ஒலிம்பிக்கிலே வென்றதாக இல்லை வரலாறு இல்லை ஆண்கள் பங்கேற்கக்கூடிய ஹாக்கி அணி கூட 40 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் வெண்கலப் பதக்கத்தை வென்றெடுத்திருக்கிறது 40 ஆண்டுகளாக ஹாக்கி அணி தோற்று போனதற்கு யார் காரணம் அதில் இடம்பெற்றவர்கள் அனைவரும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களா எந்த அளவுக்கு விளையாட்டு களத்திலும் சாதி அரசியல் தலைவிரித்தாடுகிறது என்பதற்கு இது ஒரு சான்று உலக அரங்கில் சர்வதேச அரங்கில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கிறது இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது போலந்து காதிகளர் உலக சாம்பியன் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட ஷர்மிரா பானு வந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இறுதிப்பட்டியல்ல ஒரு பேர் நீக்கப்பட்டிருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் இதை எப்படி பார்க்குறீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த இஸ்லாமிய பெண்மணி ஒரு மாற்றுத்திறனாளி சமீரா பானு சமீரா பர்வீன் அவர்கள் போலந்தில் நடைபெறுகிற போட்டி ஒன்றில் பங்கேற்பதற்காக தேர்வு செய்யப்பட்டும் கடைசி நேரத்தில் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது போதிய நிதி இல்லை என்ற காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளபடியே இது வேடிக்கையாக இருக்கிறது அவர் இஸ்லாமிய பெண்மணி என்பதற்காக இந்த ஓரவஞ்சனை செய்யப்பட்டிருக்கிறதோ என்கிற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது அயல்நாடுகளில் உலக அளவில் நடைபெறுகிற போட்டிகளில் பங்கேற்று சாதனை புரியக்கூடிய வலிமை வாய்ந்த விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்த இந்திய அரசு தவறுகிறது இதிலே சாதி மதம் போன்ற கூறுகளும் அடக்கம் என்பது உள்ளபடியே வெட்கக்கேடாக உள்ளது